அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஆட்டு நுரையீரல் கடலை பருப்பு கூட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு ஆட்டு நுரையீரல், சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க நாலு கத்திரிக்காய், ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு, நாலு வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மூணு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு. ஒரு குக்கரில் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், ஆட்டு நுரையீரல், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா குக்கரில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. கடாய் காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட மிளகாய்த்தூளையும் தனியாத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய்த்தூள் தனியாத்தூளோட பச்சை வாசனை போனதும் அது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம முன்னாடி வேக வச்ச கடலைப்பருப்பும் நுரையீரலோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் 3 விசில் வந்ததுக்கப்புறமா. நம்ம செஞ்சு வச்சிருக்க மசாலா கூட அந்த வேக வச்ச நுரையீரலையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டிங்கன்னா சூடான சுவையான ஆட்டு நுரையீரல் கடலைப்பருப்பு கூட்டு ரெடி. இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய குக்கிங் ரெசிபீஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் செல்விஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.